Hi, hello friends. Now, unga Suganya. Welcome to my channel. Inniki namma kayendi bavan malaga chutney. Romba taste a ebbi pannalangrada paakala. Idhukku theveyana porukal oru rendu thakkaliye vande na cut panni oru bowl la eduthu vechiruken. Adu koodave na oru 10 kaanja melaga eduthu vechiruken. Neenga kaarathukku thagunda mari eduthukonga. Koodave oru kai pidi alavu chinna vengayamu oru 4 pallu poondu na eduthu vechiruken. Idhula chinna vengayam seitha arachina romba taste a irukum. தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத எல்லastype நாம அரைச்சற வேண்டியதுதான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்து வச்ச வரமிளகாய் வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் பூண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இத பூண்டை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்லைஸா கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாம் இல்லனா பூண்டு சரியா வந்து அரைபடாம அப்படியே மிக்ஸி ஜார்லயே நிக்கும் சோ அத வந்து நம்ம நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான் फ्रेंड्स அரைச்சு எடுத்தாச்சு இனிமே இத நம்ம வந்து தாளிச்சு விட்டுற வேண்டியதான் அடுப்புல ஒரு சட்டியை வச்சு நம்ம இதல வந்து தாளிக்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சிங்கனா சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் என்ன காஞ்சதுக்கு அப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்ச அந்த மிளகாய் சட்னியை வந்து இது கூட நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட போறோம் இதுல சின்ன வெச்சிட்டே பண்ணுங்க இல்லனா அப்படியே வந்து தெரிச்சிடும் மேலெல்லாம் சின்ன வெச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நீங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டுருங்க இல்லனா வந்துட்டு சட்னி எல்லாமே வெளியில தெரிச்சிரும் அவ்வளவுதான் फ्रेंड्स சட்னி ரெடி ஆயிடுச்சு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஹலோ फ्रेंड्स நான் உங்க சுகன்யா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நான் ஒரு சட்னி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இத வந்துட்டு நீங்க இட்லி தோசை சாப்பிடும்போது வந்து இந்த சட்னி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு மாசத்திலே வந்துட்டு உடல் எடை அதிகரிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல குழந்தைகளுக்கு ஃபீட் பண்றவங்க இத சாப்பிட்டு வந்தீங்க அப்படினா பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மூணு பூண்டு பல்லு அதே போல கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்த நிலக்கடலை 50 கிராம் வந்துட்டு தோலை நீக்கிட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகுளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம திருவி வச்ச தேங்காயை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம உடைச்சு வச்ச அந்த நிலக்கடலையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் உடைச்சு போட்டுக்கலாம் அதே போல பூண்டையும் இஞ்சியையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம அதல போட்டுக்கலாம் அப்பதான் வந்துட்டு நல்லா அரைப்படும் இல்லனா பூண்டு அப்படியே முழுசாவே நிக்கும் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அரைச்சு எடுத்தாச்சு இத நம்ம வந்து தாளிச்சற வேண்டியதான் அரைச்சு சட்னியை நம்ம ஒரு பவுல்ல ஊத்தி எடுத்துக்கலாம் இத சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க இப்போ தாளிச்சறலாம் தாளிப்பு கரண்டி ஒன்னு வச்சிட்டு நம்ம அது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தாளிக்க வச்சிருந்த கடுகுளுத்தம் பருப்பையும் கருவேப்பிலையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த கலந்து வச்ச சட்னியில வந்துட்டு இந்த தாளிப்பை வந்து அதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான வெயிட் கெயின் சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சோ அத நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்